அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ரெசிபி வீடியோலாம் பார்க்க போறதில்ல, ஒரு சூப்பரான ஒரு தகவல் தான் பார்க்க போறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த ஒரு ஃபாஸ்டான இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சத்தான உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை கொடுக்கறதும் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்படி போயிட்டுருக்கு நம்மளுடைய ஒரு ஜெனரேஷன். ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா குழந்தைங்கள்கிட்டருந்து அதை மாற்றுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் தான் அவங்க நாளையோட எதிர்காலம்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு சத்தான உணவு வகை கொடுங்க. ஸோ அதை பற்றியான ஒரு சூப்பரான ஒரு தகவல் தான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். கடைசி வரைக்கும் என்னுடைய பழைய ஓல்டு வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க, இது என்ன தகவல் அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் கார்த்திகாஸ் கிச்சன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்டர் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் வரும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் கொடுக்குறோமா, அதாவது நம்ம கொடுக்குற பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லை கீ எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதும் ஒரு நோயின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து நார்மலான ஒரு அளவில் கொடுத்தா தான் அது சத்தாக போய் வந்து சேரும் நம்ம உடம்புல. அது அளவுக்கு மீறி கொடுக்கும் போது அது குப்பையாக தான் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அது அதிகமாக தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இல்லைனா அந்த சத்தை வந்து நம்ம குறைவாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு சத்தான உணவு வகைகளை கண்டிப்பாக வந்து கொடுங்க. அதுவும் பாரம்பரியமான உணவு வகைகளை கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்கிறேன். அதுவும் 7 வயசுலேருந்தே குழந்தைங்கள், பெண் குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசுலேருந்தே கொடுங்க. ஏன்னா இப்போலாம் இருக்கிற பெண் குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வந்து பருவம் வந்து அடைஞ்சிடறாங்க. 7-8 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா பூப்பை அடைஞ்சிடறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கான வயசே கிடையாது. ஆனால் அதற்கு காரணம் நம்மளுடைய உணவு முறை. நம்ம அந்த மாதிரி உணவு முறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே அந்த பெண் குழந்தைகள் வந்து அந்த பருவம் வந்து அடைஞ்சிடறாங்க. இதுவுமே ஒரு ஆபத்துன்னு மருத்துவர்களாக சொல்கிறாங்க. ஸோ தயவுசெய்து உங்கள் வீட்டில் ஒரு 5 வயது குழந்தை இருக்கா, அவங்களுக்கு இப்போதுலேருந்தே நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகைகளை சொல்லிக் கொடுங்க. அதை வந்து பழக்கமும் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக தர வேண்டிய ஒரு சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து. அந்த ப்ரோட்டீன் சத்து இந்த கடலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை பொட்டுக்கடலை இல்லை நிலக்கடலை இதிலெல்லாம் கூட ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. பாதாம், நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி, அதுக்கப்புறமா மட்டன், ஃபிஷ் இதில் எல்லாமே ப்ரோட்டீன் வந்து நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவை வந்து கொடுங்க. இதை வந்து நான் கொடுங்கன்னு சொன்னோடனே அதிகமாக கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது, சமமாக கொடுங்க, அளவாக கொடுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வந்து மட்டன் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 2 முறை இல்லை 3 முறை நாட்டுக்கோழி முட்டை இல்லை நாட்டுக்கோழி அதை வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது ஒரு பேலன்ஸ் டயட்டாக குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரே நாளைக்கே எல்லா ப்ரோட்டீன் ஃபுட்ஸும் கொடுத்துடாதீங்க. ஸோ அதுவுமே அந்த மாதிரி கொடுத்தாலும் அந்த ஒரு நாளையே ப்ரோட்டீன் சத்து வந்து அவங்களுடைய உடலில் வந்து அதிகமாகிடும். அதுவுமே வந்து ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சத்தை அதிகமாக கொடுத்தாலும் ஆபத்து, ஒரு சத்தை கம்மியாக கொடுத்தாலும் ஆபத்து. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி விட்டமின்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதுவும் விட்டமின் சி வந்து ரொம்பவே தேவைன்னே சொல்லலாம். விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆரஞ்சு, கிவி பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன், இதிலெல்லாம் சிட்ரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் அழகாக பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் விட்டமின் சி இருக்கிற இந்த ஃபுட்ஸாக கொடுக்கலாம். எதையுமே வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துடாதீங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த நீங்கள் உணவு கொடுத்தாலும் அதை வந்து சமமாக அளவாக கொடுங்க. இது பெண் குழந்தைங்களுக்கான மட்டும் பதிவு கிடையாது, இதில் வந்து ஆண் குழந்தைங்களும், அதாவது ஆண் குழந்தைங்களும் அந்த வயசில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இதே மாதிரி சமமான உணவு கொடுங்க. தயவு செய்து ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது.
போத் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக சரி ரெண்டு பேருக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ தயவுசெய்து இப்போ வளர குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸை கண்ணில் காட்டாதீங்க. அதே மாதிரி நீங்களும் வாங்கி கொடுக்காதீங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர்லாம் கூட வந்து சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும், அதுக்காக நான் அவாய்ட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு ஓகே என்ன சொல்கிறது, நம்ம அம்மா அப்பா அம்மா வந்து நமக்கு பிடிச்சதையும் வாங்கி தராங்க. அதே மாதிரி இந்த சத்தான உணவு சாப்பிடுன்னு தானே சொல்கிறாங்க, சரி நம்ம சாப்பிடலாமேன்ற ஒரு ஒரு ரெண்டுமே அவங்களுக்கு வரும். நம்ம வந்து சத்தான உணவு சாப்பிடு சத்தான உணவு சாப்பிடும் அவங்கள டிப்ரெஷன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச உணவும் வந்து அப்பப்போ வாங்கி கொடுங்க, சத்தான உணவை தினமும் கொடுங்க. ஸோ அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும்போது குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்க, ஓகே நம்ம அப்பா அம்மா என்ன சத்தான உணவு தானே சாப்பிட சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த சிறுதானிய உணவை தயவு செய்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ சிறுதானிய உணவில் எவ்வளவோ ரெசிபிஸ் இருக்குது, அதில் வந்து கொழுக்கட்டையாக இருக்கட்டும் கஞ்சியாகட்டும் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. பேக்டு ஃபுட்ஸ் பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த ஆர்லிக்ஸு பூஸ்ட் இதெல்லாம் பேக்டு ஃபுட்ஸாக வருது பார்த்தீங்களா, காம்ப்ளைன் இதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சிறுதானிய கஞ்சியாக கொடுங்க. ஸோ கஞ்சியாக கொடுக்கும்போது இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அண்ட் லட்டு மாதிரியோ இல்லை புட்டோ எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த சிறுதானியத்தை வந்து எப்படி வேணாலும் டெரிவேஷன் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. அது எல்லாமே உடலுக்கு ரொம்ப 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 சத்தானது. ஸோ நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கரெக்டான வயதில் பூப்பாயிருந்தாங்க, கரெக்டான வயதில் குழந்தைக்கு பெற்றுக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த அந்த சூழல், அந்த அவங்களோட அந்த உணவு இதுவாக இருக்கட்டும், அவங்க வந்து சரி விகிதமாக அதை எடுத்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், அதனால தான் எல்லாமே சரி விகிதமாகவே நடந்தது அந்த காலத்தில். ஆனால் இப்போது வந்து இருக்கிற இந்த ஃபாஸ்ட்டான உலகத்தில் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நம்ம குழந்தைங்கள்லேருந்து நம்ம இதை வந்து ஆரம்பிப்போம். ஸோ ஒரு தூய்மையான ஒரு எப்படி நம்மளுடைய வீடை வந்து தூய்மையாக வச்சுக்கணும்னு நம்ம, அதே மாதிரி நம்ம உடலையும் தூய்மையாக வச்சுக்கோங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம உடனே வந்து குழந்தைங்கள வந்து நீங்கள் இந்த மாறுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாறுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்மளே வந்து மாறத்துக்கு வந்து யோசிக்கும் போது குழந்தைங்கள் வந்து உடனே மாறுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மாற மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் முதல்ல சத்தான உணவுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த யங் ஜெனரேஷனை வந்து நம்ம மறுபடியும் நம்ம பாட்டி காலத்தில் எப்படிலாம் வந்து அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அந்த உணவு முறைக்கு கண்டிப்பாக கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் தான் ஒரு புதிய ஒரு எதிர்காலம் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படும், ஒரு புதிய முயற்சியும் ஒரு கைக்குள்ளே வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த தகவலை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு பெண் குழந்தைக்கு முக்கியமாக தேவைப்படுற சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்தும் விட்டமின் சத்தும் ரொம்பவே தேவைப்படுது. அதாவது தினமும் அந்த ப்ரோட்டீன் சத்தும் விட்டமின் சத்தும் தேவைப்படுது. இதில் கார்போஹைட்ரேட் மினரல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ விட்டமின்ஸில் விட்டமின் சி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து தினமும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைங்க. அதே மாதிரி மில்லட்ஸ் வந்து அடிக்கடி நீங்களே வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாலு தடவையாவது அந்த மில்லட்ஸை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபிஸ் வந்து செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சிறுதானிய கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ ரொம்பவே உடலுக்கு நல்லது. ஸோ இப்போ இருக்கிற தலைமுறையை நம்ம எங்கே வச்சுக்கிட்டா தான் அவங்க ஃப்யூச்சரில் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான தகவல் வீடியோவோ இல்லை ரெசிபி வீடியோவோ இல்லை வீலாக் வீடியோவோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை, சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.